நீங்கள் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல எழுதுனா, இப்போது இந்த வருஷம் படித்து எழுதுனாங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே தான் இருந்திருக்கும். ஃபாஸ்ட் டூ இயர் த்ரீ இயர்னு படிச்சுட்டு இருக்காங்கல்ல கோச்சிங் கிளாஸ் போய், அவங்களாம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இல்லை காசு கட்டி உள்ள போகிறதா சும்மா ஃபேக்கு. இதுவரைலாம் எங்கள் நாங்கள் இருக்கிறது காதப்பிடின்னு ஒரு சின்ன கிராமம் தான். எங்கள் கிராமத்தில் ஒரு 15 பேர் போகும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட காசு கட்டி பாஸ் பண்ணதில்ல. 15 பேரும் பாஸ் பண்ண படித்து கோச்சிங் கிளாஸ் போய் படித்து தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. காசு கட்டிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தால் அதை மறந்துடுங்க, அது சும்மா ஃபேக்கு தான். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கோச்சிங் சென்டர் போய் காசை கட்டி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கோச்சிங் சென்டர் போய் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் 6 இயராக வீட்டிலே தான் உட்காந்து படித்து பாஸ் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் ஃபஸ்ட் இயர்லேயே வீட்டிலே உட்காந்து படித்து பாஸ் பண்ணியிருக்காரு. கோச்சிங் கிளாஸ் போய் தான் இல்லை, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கொஞ்சம் பொறுமை இருக்கணும். பொறுமையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன் சும்மா காசு கரியாக்குறோன்னு வேஸ்ட் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட பாஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் பெருசாக வேறு என்ன சாதிக்க போகிறீங்க? இல்லை, இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் விஏஓவில் சாதிக்க முடியல, இதோட நீங்கள் என்ன பெருசாக எதிர்காலத்தில் என்ன சாதிக்க போகிறீங்க? கட்டாய மார்க் வந்து கேஸ்ட் ரீதியாக மாறுது பார்த்தீங்களா, அதை பற்றி உங்களோட எண்ணம்? அது கேஸ்ட் ரீதிங்கிற அந்த ஒரு வார்த்தையை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா கேஸ்ட் ரீதினா எல்லா கேஸ்ட்லேயும் யாருக்கு திறமை இருக்கோ அவங்க உள்ளே வரணும். அதை விட்டு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இந்த சாதி வாரியாக மக்களை பிரித்து அதிலிருந்து கேஸ்ட் வாரியாக மக்களுக்கு சீட்டு கொடுக்குறதா, அந்த இந்த சிஸ்டமே ஃபஸ்ட்டு தப்பான சிஸ்டம். இல்லை பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும் திறமை இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும், அவ்வளோதான். இல்லை இப்போ கட் ஆஃப் 195 மேலே எத்தனை பேர் எடுத்துருக்காங்களோ அத்தனை பேருக்கு வேலை கொடுங்க. இல்லை 150 மேலே எத்தனை பேர் எடுத்துருக்காங்க அத்தனை பேருக்கு வேலை கொடுங்க. அதனால் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கம்மி, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் போதும், பிசிக்கு அதிகமாக இருக்கணும், ஓபிசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன சிஸ்டம் இது? இல்லை எஸ்சி எஸ்டியாக மக்களும் படித்து தான் பாஸ் பண்ணுறாங்க, பிசி ஓபிசி எல்லாம் படித்து தான் பாஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து அப்புறம் என்ன, இது என்ன முறை? ஃபஸ்ட்டு சாதி வாரியாக மக்களை பிரிக்கிறது ஃபஸ்ட்டு விட்டுருங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் இப்படி கட் ஆஃப் வந்து கேஸ்ட் ரீதியாக அறுபடியில் வந்து ஜாபு மிஸ் ஆகி போச்சா? என் அண்ணனுக்கு பாஸ்ட் 2 இயர்ஸாக கேஸ்ட் வாரியாக இதில் இருந்தால் 0.25 1 கட் ஆஃப்லேருந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு.